பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்போ பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்போ பகவதி சரணம் பகவான் சரணம் 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 ஐயப்போ. அப்டேட் நியூஸ் 360 நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக ஒரு கொரோனா காலகட்டம், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு இருந்தோம். சென்ற வருடம் தொட்டே நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். பொது வெளித்தளத்தில் வர முடியல, வழிபாட்டு தலங்களுக்கு செல்ல முடியல, இப்படி பல சிக்கல்களோடு இந்த வருஷம் கொஞ்சம் அந்த இரண்டாவது வேவுக்கு அப்புறமா ராம்பண்ட் வேக்சினேஷன் ப்ரோக்ராம்ஸ்க்கு அப்புறமா நிலைமை கொஞ்சம் சீராக நேரத்தில் இன்று கார்த்திகை 1ஆம் தேதி இந்த மாதம் தொடங்கியிருக்கு தமிழ் மாதம். ஏன் இந்த கார்த்திகை 1 பற்றி நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் அப்படின்னா, கோடான கோடி ஐயப்ப பக்தர்களுக்கு மிகவும் உசிதமான உகந்த ஒரு மாதமாக இது கருதப்படுகிறது. இன்று அவர்கள் ஐயப்பனை வேண்டி துளசி மணி மாலையிட்டு விரதம் தொடங்கி சபரிமலை யாத்திரையா பயணம் செஞ்சு தங்களுடைய ஆதர்ச கடவுளான ஐயப்பனை வழிபட்டு எல்லா நலமும் வளமும் எங்களுக்கு மட்டுமில்லை எல்லாருக்கும் கொடுங்கன்னு கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இது அமையுது. மகர விளக்கு மண்டல பூஜை சீசன் அதாவது சபரிமலையில் தொடங்குது. சபரிமலை மட்டுமல்ல, எல்லா ஐயப்பன் கோவில்களும் சென்னையில் கூட பிரபலமாக 3 கோவில்கள், மகாலிங்கபுரத்தில் ஒன்று இருக்குது, எம்ஆர்சி நகரில் இருக்குது, மடிப்பாக்கமில் இருக்குது, எங்கு பார்த்தாலும் சரணகோஷம், வீடுகளில் பூஜைகள் இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்களிலும் பார்த்திங்கன்னா எங்கேயோ இடத்துல ஒரு ஐயப்பன் சன்னிதானம் இருக்குது, அங்கே ஒரு சன்னதி இருக்குது, அங்கே சிறப்பு பூஜைகள் நடக்கும், பஜனை பாடல்கள், இப்படி ஒரு அற்புதமான ஒரு தெய்வீக மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. அதுவும் மனதுருகி ஐயப்பனை வேண்டி அந்த நெய் தேங்காயை எடுத்துக்கொண்டு அங்கே போய் ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் செஞ்சு 18 படியை மெதித்து பம்ப நதியில் குளிச்சுட்டு திருப்பி வர பக்தர்கள்கிட்ட கேட்டிங்கன்னா, வாழ்க்கையின் பலனை அடைந்து விட்டோம், ஐயப்பனை கண்குளிர பார்த்துட்டோம்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு யாத்திரைக்கு தொடக்கமான ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் கூட இன்றைக்கி காலையிலேயே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நீண்ட வரிசை, துளசி மணி மாலை தரித்து கொள்ள குருசாமி அப்படின்னு அவங்களுடைய குருவை பார்த்து அவர் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி அவர் கையால் மாலையிட்டு இன்று முதல் இருவேளை குளித்து வீட்டில் சிறப்பு பூஜைகள் செய்து ஐயப்ப சரணகோஷங்களை விழித்து அந்த ஒரு தொடக்கமே ஒரு உன்னதமான ஒரு மாதமாக இது இருக்க போகுது. அதுவும் மாதங்களில் சிறந்தது மார்கழி, நான் மார்கழி மாதமாகவே இருக்கிறேன் அப்படின்னு திருமால் சொல்லியிருக்காரு, பெருமாள் சொல்லியிருக்காரு, நம்ம எல்லாருக்குமே தெரியும், பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம். ஸோ அந்த கார்த்திகை மார்கழி அது கூடிய 2 மாதங்கள், 48 நாட்கள், ஒரு மண்டலம்னு சொல்லக்கூடிய அந்த விரதம் இருந்து, அதுவும் ஒரு தனி மனிதன் கடவுளை கும்பிட்டு கடவுளின் பெயரை சொல்லும் போதே ஒரு வைப்ரேஷன் இருக்கும்னா, ஒரு கம்யூனிட்டியாக பீப்புள் கம்மிங் டுகெதர் கோவில்களில் இல்லங்களில் கும்பலாக உட்கார்ந்து பலவிதமான நாமங்களை, இறைவனின் நாமங்களை சொல்லும்போது அந்த இடத்துல கிடைக்க போகிற வைப்ரேஷன், அந்த இடத்துல கிடைக்க கூடிய அந்த ஒரு மனதுக்கான ஒரு இதம் ஆறுதல், அது அற்புதமான ஒரு சுவை, அது அற்புதமாக அனுபவிக்கும் போது தான் அதனுடைய அழகு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. யாத்திரை போகிறவங்க கூட பார்த்திங்கன்னா இருமுடி பையை கட்டிக்கிட்டு அவங்க வந்து அந்த மாலையை தரிச்சுக்கிட்டு அவங்க வந்து இங்கேருந்து பயணப்படும் பொழுது ஒட்டுமொத்த குடும்பமும் நன்றாக தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள், எங்களுக்கும் சேர்த்து வேண்டிட்டு வாங்கன்னு சுற்றம் உற்றார், அதை தாண்டி அங்கே இருக்கிற அவங்க தெரிந்தவர்கள் எல்லாருமே வந்து வழி அனுப்பி வைக்கிறதுலாம் ஒரு நெகிழ்வான ஒரு தருணமாக இருக்கும். அண்ட் பயணத்துக்கு போகிறவங்க சபரிமலை மட்டும் போகிறதில்லை, இந்த காலகட்டத்தில் பல்வேறு ஸ்தலங்களுக்கு சென்று பலவிதமான அறுபடை வீடு உட்பட குருவாயூர் கேரளாவில் உள்ள அற்புதமான அந்த கடவுள் கோவில்கள் உட்பட எல்லா இடத்துலையும் பயணம் செஞ்சு தன்னை வந்து ஒரு ரீஇன்வென்ட் பண்ணிக்க, ரீசார்ஜ் பண்ணிக்க, ரிஜூவினேட் பண்ணிக்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஏதுவான ஒரு காலமாக அமையும். கலியுக கடவுள் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஐயப்பன் பிரத்யட்சமான கடவுள், பல பேர் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொடுத்துருக்காரு அப்படின்லாம் பல பேர் சொல்லக்கூடிய அந்த ஐயப்பனுக்கு உகந்த மாதமான இந்த கார்த்திகை மார்கழி மாதம் இன்றைக்கு கார்த்திகை தொடங்கியிருக்கு. எல்லா இடங்களிலும் மாலை தரித்து இன்றிலிருந்து பூஜை தொடங்கியிருக்காங்க. நாமும் நம் பங்களிப்பு அந்த மாதிரி யாத்திரிகளுக்கு ஏதாவது ஒரு வழிக்கு வந்து எங்களுடைய வேண்டுதலுக்கான காணிக்கைகளை கொடுத்து மகிழ்ந்து அவர்கள் வந்தவுடன் பிரசாதம் பெற்று அந்த சந்தோஷம் அளப்பரிய விஷயமா இருக்கும். ஸோ இந்த தொடக்கத்தில் நாம் ஐயப்பனை வேண்டிப்போம், எல்லா வளமும் நலமும் கொடுக்கணும் எல்லாருக்கும், அதே நேரத்தில் கொரோனா என்கிற அந்த அச்சம் நம்மளை விட்டு முழுமையாக நீங்கணும், எல்லாருமே நல்வாழ்க்கை வாழணும், இல்லை அப்படின்றது இல்லாமலே போகணும்ன்றதை நம்ம ஐயப்பன்ட்டு வேண்டிப்போம். சுவாமியே சரணம் ஐயப்பா. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.